ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் மெகாஸ் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப கிறிஸ்பியாக ஹெல்த்தியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் வெரைட்டி பார்க்க போகிறோம். கோதுமை மாவில் எப்படி போண்டா செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு பர்ஃபெக்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் இது. கூட காஃபி, சுக்குமல்லி காஃபி இல்லை தந்தூரி டீ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். அதோடய லிங்க்கெல்லாம் நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி வச்சு இதை சர்வ் பண்ணோம் அப்படின்னா ஈவினிங் டைமில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்க டைமில் சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, வீட்டில் அடைச்ச தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் தனி மிளகாய்த்தூள் போட விருப்பம் இல்லாதவங்க பச்சை மிளகாய் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பச்சை மிளகாய் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னா நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு டேஸ்ட் எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்த பிறகு கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலை, அடுத்ததான் நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேங்க. மாவு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன் நான். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கலக்க போகிறோம். ஒரேடியாக தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அளவு தெரியாதுங்க, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுதாங்க நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கோங்க. நம்ம நார்மலாக இடியாப்பம் செய்வோம் இல்லையா, அந்த மாவு தான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். இது சேர்க்கறதுனால நமக்கு போண்டா வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க மாவு. நம்ம யூஸ்வலாக போண்டா போடுறோம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சியே கரெக்டாக இருக்கும். ரொம்ப மாவு வந்து தண்ணியாட்டம் இருந்தாலும் எண்ணெய் குடிக்கும், ரொம்ப டைட்டாக இருந்தாலும் போண்டா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் அந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நல்லா எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கிள்ளி போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ டேஸ்ட்டாக இருக்கும். இது பக்கோடா மாதிரி வேணும் அப்படின்னாலும் பக்கோடா மாதிரி கிள்ளி போட்டும் எடுத்துக்கலாங்க, ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்ல கலர் மாறி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், சுவையான போண்டா சூப்பராக கிறிஸ்பியாக தயார் பண்ணியாச்சுங்க. வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு வச்சே நம்ம ஈஸியாக செஞ்சாச்சு. நம்ம சேனலில் மைதா எதுவும் யூஸ் பண்ணாதனால கோதுமை மாவு வச்சு எப்படி போண்டா செய்யலான்னு இன்றைக்கி நம்ம பார்த்தாச்சு. இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.